இட்ஸ் மீ சரா ஹியர். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ உள்ள செலிப்ரேஷன் டைம்ஸ் தான். ஸோ அந்த டைமில் நம்மளோட வீட்டை வந்து எப்படி சூப்பராக டெக்கரேட் பண்ணலாம், லைட்ஸ் எல்லாம் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு அப்கமிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம், கிறிஸ்மஸ், நியூ இயர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளோட வீட்டை எப்படி சூப்பராக லைட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணால் கூட நிறைய விஷயங்கள் தெரியாமல் போகலாம், அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த டிஐஒய் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இப்போ உங்களுக்கு கிடைக்குது. அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரூமில் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பண்ணாமல் லைட்டாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரியான சிம்பிளான பெயிண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து என்னோட பிடிச்ச ஃபேவரட்டான ஃபோட்டோஸ் இல்லை குவெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலோ டேப் வச்சு தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வருது. லைக் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் வச்சு. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லைக் கிளிப்ஸ் மாதிரி எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரிகளோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்டார் வச்சுருந்தது வாங்கினா கொஞ்சம் எலிகண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் அதனால் ஸ்டார் வச்சுருக்கிறது வாங்கியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ நமக்கு நிறைய செலிப்ரேஷன் டைம்ஸ் அண்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் கைஸ். இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற லிங்க்கை நான் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் வந்து என்னோடய வாலில் வந்து இதை ஸ்டிக் பண்ணியிருக்கப்புறம், இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து லைட் எரியும். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இதில் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ட்ராயிங்ஸ் இல்லை, எனக்கு வேறு மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். நிறைய பேர் வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நிறைய ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு அதை பார்க்கணும்னு நமக்கும் ஆசையாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் செலோடேப் வச்சு ஒட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ செலோடேப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டு பேட்டரி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டரியில் தான் இது வந்து ஓடுது. ஸோ பேட்டரி இருக்கிறது நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தீர்ந்துச்சுன்னா நீங்கள் வேறு பண்ணிக்கலாம். பிளக் பாயிண்ட் இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களால் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வச்சுருக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் 2 செல், 3 செல் அந்த மாதிரி எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிருக்க லைட் பார்த்தீங்கன்னா 5 feet அண்ட் தென் இதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 250 rupees தான். ஸ்டார் லைட் வித் பேட்டரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நிறைய வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அது ஃபுல்லாக ரேப் பண்ணும்போது நிறைய கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து யாராவது ஒரு ஹெல்ப்போடு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, என்ன டிசைனில் வேணுமோ அதை நீங்கள் ரேப் பண்ணி கரெக்டாக நீட்டாக சிலோ டேப் அந்த மாதிரி உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பிச்சுட்டு வந்துடும். ஸோ ஒயர் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் செலோ டேப் இல்லை ஹேங்கிங்கோட தான் நிறைய கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆக்சசரிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சா சூப்பராக ப்ளசன்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ரூமோட நியூ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் சரா. கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ்.